வணக்கம். வேந்தரின் நல்ல செய்தி குறுஞ்செய்திகளுக்காக அஞ்சலி. பால் உற்பத்தியாளர்களின் நலன் கருதி பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பால் சரக்கு போக்குவரத்துக்கான செலவுகள் உயர்ந்துள்ளதாக தெரிவித்த முதல்வர், பலமுறை பரிசீலித்துதான் பால் விலை உயர்த்தப்பட்டதாகவும், மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் பால் உற்பத்தியாளர்களின் கொள்முதல் விலை அதிகம் என்றும் கூறினார். பூடானுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி தமது பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்பினார். பூடானுக்கு சென்றது மறக்க முடியாதது என்றும், பூடான் மக்களின் அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். தமது பூடான் பயணம் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான மாரத்தான் போட்டியை இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். காட்டுப்புத்தூர் பேருந்து நிலையத்தில் தொடங்கி 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இப்போட்டியில் 700க்கும் அதிகமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக டாக்டர் பாரிவேந்தர் எம்பி மாற்றுவார் என இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து உறுதிபட கூறினார். பெரம்பலூர் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மத்திய அமைச்சர்களை டாக்டர் பாரிவேந்தர் எம்பி சந்தித்து மக்களின் கோரிக்கைகளை முன்வைத்து வருவதை சுட்டிக்காட்டினார். பெரம்பலூர் மக்களின் குடிநீர் தேவையை டாக்டர் பாரிவேந்தர் எம்பி தீர்த்து வைத்துள்ளதாகவும் ரவி பச்சமுத்து கூறியுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கு விலையை உயர்த்தி கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் வேதனையில் இருக்கும் சூழ்நிலையில் உற்பத்தியாளர்களுக்கு விலையை உயர்த்தியிருப்பதை வரவேற்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்கொலைகளை தடுக்க விரைவில் புதிய சட்டம் செயல்படுத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரத்தில் 48 நாட்கள் அத்திவரதர் தரிசனம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அத்திவரதர் சிலை ஆகம விதிகள்படி மீண்டும் அனந்தசரஸ் குளத்துக்குள் வைக்கப்பட்டது. ஜூலை 31 வரை சயனக்கோலத்திலும், ஆகஸ்ட் 1 முதல் நின்ற கோலத்திலும் 47 நாட்களில் 1,07,00,000 பக்தர்கள் அத்திவரதரை தரிசனம் செய்துள்ளனர். எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோர் தங்கள் படங்களில் பயன்படுத்திய பழமையான கார்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் கண்காட்சி சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. சுமார் 140க்கும் மேற்பட்ட கார்களும் 40க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டன. இதில் சிறப்பாக பராமரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் தொண்டை மண்டல நாணவியல் கழகத்தின் சார்பில் 14ஆம் ஆண்டு நாணவியல் தொல்பொருள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பழங்கால அரிய வகை நாணயங்கள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள், சுடுமணல் பொருட்கள், பழங்கால மணி என ஏராளமான கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என பல்வேறு தரப்பினர் கண்டு ரசித்து வருகின்றனர். இஸ்ரோ நிறுவனம் முதல் முறையாக 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் 5 PSLV ராக்கெட்டுகளை தயாரிக்கும் பணியை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளது. இந்த பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்ற முகமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் HAL, L&T ஆகிய நிறுவனங்கள் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ளன. காலேவில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் திமுத் கருணரத்னேவின் அபார சதத்தால் நியூசிலாந்து அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணி வென்றது. இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் காலையில் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற 4ஆம் நாள் ஆட்டத்தில் இலங்கை அணி 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு வெற்றி இலக்கை எட்டியது. ஆட்டநாயகன் விருது திமுத் கருணரத்னேவுக்கு வழங்கப்பட்டது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் 1-2 இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் நடந்த 10 நாட்களுக்கும் மேலாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் நேற்றிரவு முதல் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வரும் நிலையில், வடபழனி, கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், கிண்டி, தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இத்துடன் வேந்தரின் நல்ல செய்தி குறுஞ்செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். We'll be right back.